நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தசாபக்தி அமைப்புகள் வரிசையில் 9 அதிபதிகளுடைய தசையை பார்த்துட்டோம். பாக்கியாதிபதி வரைக்கும் 9 அதிபதி தசை எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விட்ட நிலையில் இப்பொழுது 10 அதிபதி தசை எப்படி இருக்கும்? பொதுவாகவே 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி. 10 ஒரு பாவியாவது, இதெல்லாம் அந்த பழமொழிலாம் நம்பாதீங்க. 10 பாவிகள் இருந்தால், அதுவும் ஆட்சியாக இருந்தால், அவர்கள் தொழிலை கெடுப்பார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. பாவிகள் ஆட்சி உச்சமாக இருப்பார் என்ன அப்படின்னா நன்மைகள் இருக்காது, அதனுடைய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத பாவகிரக சுற்றுமூலு கோட்பாடு தியரியில் எழுதியிருக்கிறேன். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் 10 இடம் என்பது மிக மிக முக்கியமான, தொழில் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாவகம். இந்த பாவகம் வலிமையாக இருக்க வேண்டுமெனில் மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்க வேண்டும். 10 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறவனுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். சந்திரன் எங்கிருந்தாலும் அமாவாசை சந்திரனாக இல்லாமல், சனி ராகுவோடு சேராமல், செவ்வாயோடு சேர்வது தப்பே கிடையாது. 10 அதிபதியாக அவர் யாருக்கு வருவார்? துலா லக்னத்திற்கு வருவார். துலா லக்னத்திலேயே, துலாத்திலேயே 10 இடத்துல அவர் நீச்சமாக இருந்தாலும் கூட, செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட அங்கே சந்திரன் இருப்பது நல்லது, திக்பலமாக வந்துவிடும். 10 இடம் என்பது ஒரு உயரிய பாவகம். 1, 5, 9 அடுத்து 10 இடம் தான் பில்லர், 4வது பில்லர். ஒரு ஜாதகத்திற்கு 1, 5, 9 போன்ற முக்காலி அமைப்புகள், திரிகோண அமைப்புகள் சர்வ நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும். லக்னாதிபதியும் 5 அதிபதியும் 9 அதிபதியும் வலுத்திருக்க வேண்டும். 4வதாக எது வலுத்திருக்கணும்னா 10 இடம் வலுத்திருக்கணும். 4 பில்லர், ஒரு கட்டிடத்துடைய 4 தூண்கள், இந்த 1, 5, 9, 10. இதைத்தான் பெரும் கோணம், பெரும் கேந்திரம்னு சொல்கிறோம். பத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை காமனான அமைப்புகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நிலையில் என்ன அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ராகு கேதுக்கள் அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி அப்படி புரிஞ்சுக்கிறத விட, சனி செவ்வாயுடைய தொடர்புகளை அடையாமல், சனி செவ்வாயுடைய தொடர்புகளை ராகுகேதுக்கள் அடையாமல், ஒரு நிலையில் குரு சுக்கரனுடைய தொடர்புகளை மட்டும் பெற்று, இப்போ இங்கே போட்டிருக்கிறேன், ராகு மகரத்தில் இருக்கிறார், சுக்கரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார், கேது குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக ராகுகேதுக்கள் 10 இடத்தில் எங்கே இருந்தாலும், ராகுகேதுக்கள் 10 இடத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு குரு சுக்கர தொடர்புகள் ஒரு சேர இருப்பது நல்லது. 10 அதிபதியைப் போலவே அவர்கள் செயல்படுவார்கள் என்பதால் ராகுகேதுக்கள் 10 இடத்தில் இருக்கும் பொழுது 10 இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். விருச்சிக லக்னம் தர்ம தர்மாதிபதி யோகத்தில் சூரியனையும் சந்திரனையும் போட்டிருக்கிறேன். அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம் அல்லது புரட்டாய நட்சத்திரம், எதா இருக்கட்டும், அப்படியே ஆவணி அவிட்டம் பௌர்ணமி சதயம், பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அமைப்பு, சுக்கரனை போட்டு இங்கே சுபத்துவம் ஆகிட்டேன். குருச்சுக்கர பார்வையில் 10 அதிபதி இருக்கிறார். இவ்வளவு நல்லா இருக்குயா, லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி எங்கே போட்டிருக்கிறேன், 6 மறைஞ்சிருக்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல, குருவின் பார்வையில் இருக்கிறார். ஜோதிடம் எவ்வளவு நுட்பமானது என்பதை இந்த விளக்கத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மாலாம் 10 அதிபதி வலுத்து, 10 அதிபதி ஆட்சியாகி பலன் கொட்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே பிரீமியம் வீடியோவில் இடம் கிடையாது. பிரீமியம் வீடியோ நேயர்கள் நுணுக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நுணுக்கம் 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 நுணுக்கம், பரம்பொருள் ஏதோ ஒரு அமைப்பில் எனக்கு தெரிய அனுமதித்த இந்த சில நுணுக்கங்களை இங்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே லக்னாதிபதி 6 மறைந்திருக்கிறார், ஆயினும் ஆட்சியாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். பாவர் லக்னத்தில் இல்லாமல் பாவர் 6, 8 மறைவது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் சுபத்துவம் இருக்கணும். அதிகாரம் படைத்தவர்கள் எல்லோரையும் பாருங்கள், செவ்வாய் 6, 8 மறைவர், 12 மறைஞ்சால் ஆயுள் குற்றம், 6, 8 மறைவர், ஆனால் சுபத்துவமாக இருப்பார். இங்கே பாருங்கள்,